அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளப்பட்டி இளம் உலமா பேரவை நடத்தும் யூடியூப் சேனலில் மார்க்கம் சம்பந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இருக்கும் அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் எங்களுடைய அப்ரோச் உடனுக்குடன் உங்களை தேடி வந்தடையும். سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله Every time when I'm awake All things that I see I know it's hard to believe But it's from the Almighty When the leaves fall from the tree Every plant that grows on land When the waves flow in the sea It's by His command بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد الله من நல்லடியார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை பதில எதிர்பார்த்தவனாக சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் மூன்றாவது தராவீஹில் சூரத்துல் ஆலை இம்ரான் மிக சிறப்பான முறையிலே ஓதி அதனுடைய நன்மைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த சூராவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய ஏகத்துவத்தை பற்றி சொல்லி காட்டினான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் நித்திய ஜீவன், நிலையான ஹயாத்துள்ளவன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் திடீரென்று அதற்கு மௌத்து வந்துவிடும். ஆனால் எல்லாமல் அல்லாஹு தஆலா ஹய்யுல் கய்யூம், நிலையான ஹயாத்துள்ளவன். அவனுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது, என்றைக்குமே மௌத்து கிடையாது. அடுத்தபடியாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வேதங்களை பற்றி சொல்லி காட்டினான். குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் நஸ்ஸல, படிப்படியாக சன்ன சன்னமாக இறக்கி வைத்தான். ஒரேடியாக அல்லாஹ் குர்ஆனை இறக்கவில்லை. காலத்திற்கு ஏற்ப, சூரத்திற்கு சூரத்துக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனுடைய வசனங்களை சிறிது சிறிதாக சன்னன் சன்னமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இறக்கி வைத்தார். ஆனால் மற்ற வேதங்கள், தௌராத், இன்ஜில், ஜபூர், மற்ற வேதங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒரேடியாக இறக்கி வைத்து விட்டான். ஒரே புக்காக, ஒரே கிதாபாக இறக்கி வைத்து விட்டான். குர்ஆனை மட்டும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா படிப்படியாக இறக்கி வைத்தான். இந்த குர்ஆனிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான், ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, உங்களுடைய தாயினுடைய கருப்பப்பையிலே உங்களுக்கு நாம் தான் உருவம் கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். தாயினுடைய கருப்பப்பையிலே ஆணாக ஆக்குவதும் பெண்ணாக ஆக்குவதும், அந்த குழந்தையை வெள்ளையாக ஆக்குவதும் கருப்பாக ஆக்குவதும், அந்த குழந்தையை ஊனமாக ஆக்குவதும் ஊனம் இல்லாமல் ஆக்குவதும் அல்லாஹ் தான். குழந்தை கருப்பப்பையில் இருக்கின்ற பொழுது ஒரு டாக்டர், அவர் இந்த குழந்தையை நாம் வெள்ளையாக ஆக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் முடியுமா? இந்த குழந்தையை நாம் எல்லா உறுப்புகளும் சலாமத்து பெற்றதாக, நிறைவு பெற்றதாக ஆக வேண்டும் என்று ஒரு டாக்டர் நினைத்தால் முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. கருப்பப்பையிலே குழந்தைகள் இருக்கின்ற பொழுது அதனுடைய மாற்றங்களை, அதனுடைய உருவங்களை அல்லாஹ்தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ் இரண்டு விதமாக சொல்லி காட்டியிருக்கிறான். முஹக்கமாத், தெளிவான வசனங்கள், மற்ற சில வசனங்கள் முத்தஷாபிஹாத், பல அர்த்தங்கள் கொண்ட வசனங்களையும் அல்லாஹ் குர்ஆனில் வைத்திருக்கிறான். உதாரணமாக, யதுல்லாஹி
அல்லாஹ்வுடைய கை என்று ஒரு ஆயத்து வருகிறது. அல்லாஹ்வுக்கு அப்ப கை இருக்கா? அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சக்தி என்று அர்த்தம். ஆக ஆயத்தில் அல்லாஹ் பல அர்த்தங்கள் கொண்டதாகவும் அமைத்திருக்கின்றார். அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் தன் சிம்மாசனத்தின் மீது நிலை பெற்றிருக்கிறான், நாற்காலி மீது நிலை பெற்றிருக்கிறான் என்று ஒரு ஆயத்து வருகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறானா என்று சொன்னால், இதனுடைய கருத்து அல்லாஹ் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் உலகத்தையே ஆட்சி செய்கிறான் என்று அர்த்தம். இப்படி சில வசனங்கள் இருக்கிறதே பல அர்த்தங்கள் கொண்டதாக, நேரடி அர்த்தத்தை வைக்க முடியாத அளவுக்கு பல அர்த்தங்கள் கொண்டதாகவும் முத்தஷாபிகான ஆயத்துகள் குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் தராவியில ஓதக்கூடிய ஹாபிஸ்களுக்கு முத்தஷாபிகான ஆயத்து வரும், அதான் ஒரே மாதிரி பல ஆயத்துகள் வரும், திடீர்னு மாத்தி விட்டுரும். அப்படி குர்ஆன்ல அல்லாஹு தஆலா 130 வசனங்களை முத்தஷாபிகான ஆயத்துகளாக கூறியிருக்கின்றார். இந்த பல அர்த்தமுள்ள ஆயத்துகளை யாரு விளங்குவார்கள் என்று சொன்னால் கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்கள் விளங்குவார்கள். சாதாரணமானவர்கள் விளங்க மாட்டார்கள், கல்வியிலே ஆழமான தேர்ச்சி பெற்றவர்கள், ஆழமான திறமை உள்ளவர்கள் இந்த முத்தஷாபியான ஆயத்தினுடைய அர்த்தங்களை அவர்கள் விளங்குவார்கள். விளங்கிவிட்டு அவர்கள் அல்லாஹிடத்தில் இப்படி துவா செய்வார்கள், ரப்பனா அல்லாஹ் துசு குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப், எங்களுடைய ரட்சகா, எங்களுடைய இதயங்களை நேர்மையானதை விட்டும் எங்களுக்கு நீ திருப்பி விடாதே, உன்னுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு நீ ரஹமத்தை பொழிவாயாக, நிச்சயமாக நீ மகா கொடை வல்லலாக இருக்கிறாய் என்று அல்லாஹுவை பிரார்த்திப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை அதிகமாக பிரார்த்தித்திருக்கின்றார்கள். காரணம், இதயம் இருக்கிறதே மாறிக்கொண்டே இருக்கும், இதயம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும், அது நேர்வழியில் இருக்கும் திடீரென்று வலித்து வழிவிடும். இந்த இதயம், இந்த வலிது வரக்கூடிய இந்த இதயத்தை அல்லாஹிடத்தில் கேட்பார்கள், யா அல்லாஹ், என்னுடைய இதயத்தை வலிது வருவதை விட்டு நீ திருப்பி விடாதே, நேர்மையை விட்டும் திருப்பி விடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அடுத்தபடியாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயம் தானே ஆசைப்படக்கூடிய ஒரு 7 பொருட்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மனித சமுதாயம் தானே விரும்பி ஆசைப்படக்கூடிய 7 வசூக்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அதுல ஒன்னாவதுதான் அன்னிசா, பெண்கள். பெண்களை ஆண்கள் தானே விரும்புவார்கள், எதற்கென்று தெரியாது, தானே விரும்புவார்கள். அடுத்தபடியாக வல் பனீன், குழந்தைகளிலே ஆண் குழந்தைகளை தானே விரும்புவார்கள். இது மனித சமுதாயத்தினுடைய இயல்பு. அடுத்தபடியாக வல் கலாத்தில் முக்கந்தரத்தி மின் ஸஹபி வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளியை குவியர் குவியலாக இருக்க வேண்டும் என்று மனித சமுதாயம் விரும்புவார்கள். இதுவும் தானே அவர்களுக்கு விருப்பம் ஏற்படும். நான்காவதாக வல் ஹைலில் முசவ்வமதி, அடையாளம் இடப்பட்ட குதிரைகளை அதாவது வாகனங்களை மனித சமுதாயம் தானே விரும்புவார்கள். எனக்கு அப்பாச்சி வேணும், எனக்கு பல்சர் வேணும், மனித சமுதாயம் தானே விரும்புவார்கள். அடுத்தபடியாக கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகம் தன்னிடத்தில் இருக்க வேண்டும், மனித சமுதாயம் தானே விரும்புவார்கள். ஏழாவதாக விவசாய நிலங்கள், இதுவும் தனக்கு இருக்க வேண்டும் என்று மனித சமுதாயம் விரும்புவார்கள். இன்றைக்கு இந்தியாவிலே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவருடைய கடனை இந்திய அரசாங்கம் ஏற்கவில்லை, அவருடைய கடனை அடைக்க முன்வரவில்லை. ஆனால் விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்று சொன்னால், விவசாயிகள் சேற்றை காலை வைத்தா தான் நம்ம சோத்துல கையை வைக்க முடியும். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு துறை தான் விவசாயத்துறை. அந்த துறையையும் இந்த மனித சமுதாயம் தானே விரும்பி செல்வார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், மனித சமுதாயம் தானே விரும்பி செல்லக்கூடிய இந்த 7 படைப்புகளை விட மிக சிறந்தது எது தெரியுமா? சொர்க்கத்தை விரும்புவது என்று அல்லாஹு தஆலா அடுத்த ஆயத்தில் சொல்கிறான். அந்த சொர்க்கம் தான் உங்களுக்கு உயர்தரமானது, உங்களுக்கு இன்பமானது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். அடுத்தபடியாக இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள், இசங்கள் இருக்கின்றன. இதிலே அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரு மதம் இருக்கிறது சொன்னால், மார்க்கம் இருக்கிறது சொன்னால் அது இஸ்லாம் தான். இன்ன தீன இந்துல்லாஹி இஸ்லாம், அல்லாஹிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கிறது சொன்னால் அது இஸ்லாமாகத்தான் இருக்கிறது. அருமையானவர்களே, இஸ்லாம் தான் இனிமேல் உலகத்திலே பரவக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்தவம் வந்து இன்றைக்கு முன்னணியில இருக்கிறது, இருந்தாலும் பரவுவதிலே இஸ்லாம் தான் முன்னணியாக இருக்கிறது. 2 மணி நேரத்துக்கு கிறிஸ்தவத்திலே 7 பேர் சேர்கிறார்கள்,
ஆனால் ஒரு மணி நேரத்திற்கு இஸ்லாத்திலே 5 பேர் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் வேகமாக பரவிக்கொண்டே இருக்கிறது. 2050 ஸ்பெயின் நாடு முழுவதும் இஸ்லாம் பரவும் என்று ஒரு கணிப்பு சொல்லி காட்டியிருக்கிறது. ஸ்பெயின்ல தான் இன்றைக்கு ரொம்ப மனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே இஸ்லாம் தான் தங்களுக்கு பாதுகாப்பு என்று அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள். அதுபோன்று அமெரிக்கா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இன்றைக்கு இஸ்லாம் வேக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. காரணம், இஸ்லாமிய மார்க்கம் தான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், அல்லாஹ் விதித்து கொண்ட மார்க்கமாக இருக்கிறது. அடுத்த வழியாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, பார்சீகம் வெற்றி கொள்ளப்படும், ரோம் நாடு வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னாங்க. இதை கேள்விப்பட்ட யூதர்கள் எல்லாம் கேலி கிண்டலாக ஜெயித்தார்கள். இவர்கள்லாம் ஏழைகள், பஞ்ச பதாரிகள், இவர்கள் எப்படி பார்சீகத்தை வெற்றி கொள்வார்கள், இவர்கள் எப்படி ரோமர்கள் ரோம் நாட்டை வெற்றி கொள்வார்கள் என்று கேலி கிண்டலாக சிரித்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான், குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஃபுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ் மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைன் கதீர். நபியே, மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வாயிரவன் அரசனுக்கெல்லாம் பேரரசனாக இருக்கிறார். அவன் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறார், அவன் நாடியவர்களுக்கு ஆட்சியை பிடுங்கி விடுகிறான், அவன் நாடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறார், அவன் நாடியவர்களுக்கு இழிவை கொடுக்கிறார், அவன் கைவசம்தான் அளவுகள் இருக்கிற நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தார். பிற்காலத்திலே கலீஃபா உமர்லாவுடைய ஆட்சி காலத்திலே மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த ரோம் சாம்ராஜ்யம் வெற்றி கொள்ளப்பட்டு அங்கே இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்பட்டது. மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த பாரசீகம், அதாவது ஈரான் இருக்கிறது, அந்த நாடும் இஸ்லாமிய ஆட்சிக்குள் வந்தது என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நாம் பெற முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபியூனு யுஹ்பிபுக்கும்ல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நாம் பின்பற்றுவதன் மூலமாகத்தான் அல்லாஹுடைய பிரியத்தை அடைய முடியும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லிக்காட்டி இருக்கிறார். இன்றைய சூராவுக்கு பேரு ஆல இம்ரான் என்று பேர். இதிலே இம்ரானுடைய மக்களை பற்றி அல்லாஹ் இந்த சூராவிலே சொல்லிக்காட்டி இருக்கிறார். இம்ரான் அலி இஸ்லாம், அவருடைய மனைவி ஹன்னா அலி இஸ்லாம், இந்த இரண்டு பேருக்கும் பிறந்தவர்கள் தான் மரியம் அலி இஸ்லாம். கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்களே மரியா என்று, இந்த மரியாவுடைய தாய் என்று யார்? இம்ரான், ஹன்னா, இவர்கள் தான். ஹன்னா அவர்கள் நேர்த்தி செய்தார்கள், யாரெல்லாம் என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்தால் அதை பைத்துல் முக்கத்தஸுக்கு நான் சேவகம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், அதை பணியாளராக விடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று நேர்த்தி செய்தார்கள். ஆனால் பெண் குழந்தை தான் பிறந்தது, அதற்கு மரியம் என்று பெயர் வைத்தார்கள். அந்த மரியம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் வளர்த்தார்கள். அப்படி வளர்க்கின்ற பொழுது மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த ரூமிலே தங்கியிருந்தார்களோ அந்த ரூம்பிலே வகை வகையான பழங்கள் எல்லாம் குவிந்திருந்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இந்த பழங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? கோடை காலத்திலே கிடைக்கக்கூடிய பழங்கள் உனக்கு குளிர்காலத்திலே கிடைத்திருக்கிறதே, இந்த பழங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்கள். அப்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மின்இந்தில்லா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு வந்தது என்று சொன்னார்கள். அப்பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், நல்லோர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்குகிறான் என்று விளங்கி அங்கே துவா செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஜக்கரியா அந்த இடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள், யா அல்லாஹ், இதுவரைக்கும் எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை கொடுப்பாயாக என்று துவா செய்தார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யஹ்யா என்று ஒரு மகனை பிறக்க செய்தார். ஆக நல்லோர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி துவா செய்கின்ற பொழுது அந்த பிரச்சனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அடுத்தபடியாக ஈசா அலி இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஈசா அலி இஸ்லாம் மக்களுக்கு இஸ்லாத்தை பரப்புகின்ற பொழுது நிறைய அற்புதங்களை செய்து காமிச்சாங்க. அதுல ஒரு அற்புதம் தான் வவ்வால படைச்சாங்க. வவ்வால படைச்சது ஈசா அலி இஸ்லாம். ஆனால் ஈசா அலி இஸ்லாம் வவ்வால படைக்கும் போது அதற்கு பித்தட்டு வைப்பதே மறந்து விட்டார்கள். வாயை மட்டும்தான் வைத்தாங்க, பித்தட்டு வைக்கவில்லை. அதனால் இந்த வவ்வால் இருக்கிறத வாயிலேயே சாப்பிட்டு வாயிலேயே மலங்கொழித்து விடும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய படைப்பு என்றைக்குமே ஃபெயில் இல்லை. ஆனால் ஈசா அலி இஸ்லாம் படைத்தா கூட அந்த படைப்பிலே கூட ஒரு ஃபெயில் வந்து விட்டது, ஒரு தவறு வந்து விட்டது. ஆக ஒவ்வாறு ஈசா அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைத்தார்கள்.
சமீப காலத்திலே முபாஹலா என்ற ஒரு பிரச்சனையை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த முபாஹலாவுடைய அந்த பிரச்சனையை அல்லாஹ் இந்த சூராவிலே சொல்லி காட்டுகின்றான். கிறிஸ்தவர்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களே அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களே அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்கள். நாம் அல்லாஹ்வுடைய நபி என்று சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முபாஹலா நடந்துச்சு. நீங்க ஈசா அலி இஸ்லாத்து அல்லாஹ்வுடைய மகன் சொல்றீங்களே, வாங்க முபாஹலா செய்யலாம், நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றோம் என்று கிறிஸ்தவர்களை அழைத்தார்கள். அப்படி அழைக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நதுவ அபுனானா அபுனாக்கும், எங்களுடைய ஆண்மக்களை உங்களுடைய ஆண்மக்களை எல்லாம் அழைப்போம், எங்களுடைய குடும்ப பெண்கள் உங்களுடைய குடும்ப பெண்களை எல்லாம் அழைப்போம், வான்சுக்கும் நாங்களும் தயாரும் நீங்களும் தயாரா, வாங்க முபாஹலா செய்யலாம் என்று கிறிஸ்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள். அவர்களும் வந்து என்ன செய்தார்கள், முபாஹலா செய்தார்கள். அந்த முபாஹலா செய்கின்ற பொழுது இறுதியிலே நாங்கள் சொல்வது பொய்யாக இருந்தால், நாங்கள் சொல்வது பொய்யாக இருந்தால் எங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ஒருவரும் சொல்ல வேண்டும், ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டும். ஆக அல்லாஹ்விடத்திலே இறங்கி பிரார்த்திக்கக்கூடிய இந்த செயலுக்கு பெயர் தான் முபாஹலா என்று சொல்கிறார்கள். அதை பற்றியும் அல்லாஹ் இன்றைய சூராவிலே சொல்லி காட்டி இருக்கிறான். அடுத்து ஆலமுல் அருவாக என்ற அந்த உலகத்திலே எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி ஒரு ஒப்பந்தம் எடுத்தார். என்ன ஒப்பந்தம், கடைசி காலத்தில் ஒரு நபி வருவார், அவர் பேர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபியை நீங்க ஈமான் கொள்ள வேண்டும், அந்த நபிக்கு நீயே உதவி செய்ய வேண்டும் என்று நபிமார்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்தான். நபிமார்கள் அனைவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்தபடியாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அடியார்களே நீங்கள் பிரியமானதை மற்றவர்களுக்கு செலவழிக்கும் வரை நன்மையை அடைய முடியாது. மற்றவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நீங்கள் பிரியப்படக்கூடியதாக இருக்க வேண்டும், கெட்டு போனதாக இருக்கக்கூடாது, நீங்கள் வெறுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இந்த ஆயத்து இறங்கியவுடன் அபு தலஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுக்கு பிரியமான ஒரு தோட்டம் பைருஹா என்ற தோட்டத்தை சதகா செய்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், என் தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையை சதகா செய்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உன்னுடைய தோட்டத்தை உன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு நீ கொடுத்து விடு, உன்னுடைய உறவுகளுக்கு நீ தானமாக கொடுத்து விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். இதிலிருந்து நாம் என்ன வருகிறோம், நாம் தானம் தர்மம் செய்வதற்கு முதல் உரிமைப்பட்டவர்கள் நம்முடைய சொந்தக்காரங்க தான், அடுத்துதான் மற்றவர்களை நாம் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே முதல் பள்ளிவாசல் காபத்துல்லா கட்டப்பட்டதை பற்றி சொல்லியிருக்கின்றார். இன்றைய சூராவில தான் ஹஜ்ஜு கடமையை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஹஜ்ஜு யாருக்கு கடமை, யாருக்கு உடல் சக்தி இருக்கிறது பொருள் வசதி இருக்கிறது அவர்களுக்கு ஹஜ்ஜு கடமை என்று அல்லாஹ் இன்றைய சூராவிலே சொல்லி காட்டியிருக்கிறார். அதுபோன்று உலக சமுதாயத்திலே மிக சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை தேர்ந்தெடுத்திருப்பதாக இன்றைய சூராவில் அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த சூராவில் அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார். நபியே நாயகமே, நீங்கள் உஹது போருக்கு செல்கின்ற பொழுது காலையிலேயே எழுந்து சென்று அந்த மூமின்களை அவரவர் நிற்கக்கூடிய இடத்திலே நீங்க நிற்க வைத்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு செல்லக்கூடிய அணிகளை கூட திட்டமிட்டு நிப்பாட்டினார்கள், திட்டமிட்டு அவர்களை நிற்க செய்தார்கள் என்று சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு செயலையும் நாம் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று இதன் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். மேலும் அல்லாஹ் ஒரு பக்கத்திலே பத்ர் போருடைய வெற்றியை சொல்லி காட்டியிருக்கிறார். அடுத்தபடியாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு மிக்கும் விரைந்து வாருங்கள், நீங்கள் தான் நல்லவர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த சூராவிலே சொல்லி காட்டியிருக்கிறான். மேலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை பற்றி இந்த சூராவிலே சொல்லி காட்டியிருக்கார். உஹது போரை பற்றி அல்லாஹ் சில பக்கங்களிலே மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார். அடுத்தபடியாக கஞ்சர்களை பற்றி இந்த சூராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கஞ்சர்கள் கஞ்ச பிசனாரிகள், தேவையானதுக்கு கூட செலவழிக்க மாட்டார்கள், தேவையானதுக்கு கூட செலவழிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட கஞ்சர்களை பற்றி இந்த சூராவிலே சொல்லிவிட்டு, கஞ்சர்களே நீங்கள் கஞ்சத்தனமாக இருப்பது நன்மை என்று நினைக்காதீர்கள், நீங்கள் சேகரித்து வைத்த அந்த செல்வங்கள் எல்லாம் நாளை கியாமத்தினாலே உங்களுடைய கழுத்திலே மாலையாக போடப்படும் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான். இறுதியாக அல்லாஹு தஆலா 10 வசனங்களை சொல்கிறார். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி, வானம் பூமியை படைப்பதிலே, அதே போன்று இரவு பகல் மாறி வருவதிலே அறிவுடையவர்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கிறது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். இந்த 10 வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள், மேலும் சிந்திப்பார்கள்,
இந்த வசனத்திலே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியிலே தேம்பி தேம்பி அழுவார்கள் என்று வருகிறது. இரவு நேரத்திலே இந்த வசனத்தை அதிகமாக ஓதுவார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள், வைலுல் லிமன் கராஹா வலம் யதஃபக்கர். இந்த வசனத்தை ஓதி யார் சிந்திக்கவில்லையோ அவருக்கு கேடு உண்டாகட்டும் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஆக இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வஇக்திலாஃபி லைல், இதனுடைய தொடர்ச்சியில் வரக்கூடிய இந்த 10 வசனங்களும் மிக சிறப்புக்குரிய வசனங்கள், நாம் சிந்திக்கக்கூடிய வசனங்களாக அமைந்திருக்கின்றன. சூராவுடைய இறுதியிலே அல்லாஹ் மூமின்களுடைய வெற்றியை பற்றி சொல்கிறான். மூமின்களே, மூன்று தன்மைகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். மூமின்களே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், ஒரு கட்டுப்பாடோடு வாழுங்கள், அல்லாவை அஞ்சுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சூராவை முடித்திருக்கின்றான். அருமையானவர்களே, இந்த சூராவுடைய இடையில்தான் சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான். வாத்தஸ்மு பிஹபிலில்லாஹி ஜமியா வலா தஃபர்ரக்கு, அல்லாஹ்வுடைய ஒற்றுமை என்னும் கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இன்னைக்கு சமுதாயத்தில் எது இல்லையோ அதை பற்றி அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு சமுதாயத்தில் எல்லாருக்கும் ஒற்றுமை இல்லை. ஒற்றுமையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது கயிறு என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். இந்த கயிறு இருக்கவே ஆரம்பத்திலே நாறுகளாக இருந்தது, தனித்தனியாக இருந்தது. அந்த நாறுகள்லாம் ஒன்று சேர்ந்து கயிறாக மாறுகின்ற பொழுது அது எவ்வளவு பெரிய சக்தி பெறுகிறது. அடக்க முடியாத மிருகங்களை எல்லாம் கயிறை கட்டி நாம் அடக்கி வருகின்றோம். ஒரு அரபு கவிஞன் அழகாக சொல்லி காட்டினான், நிச்சயமாக சங்கிலிகள் பிரிந்து பிரிந்து இருந்தால் அதை கொண்டு எதையுமே கட்ட முடியாது. இன்ன சலாசீல இதத்தசரத் இருபத்து மிகி வலவுக்கான சீகா வலவுக்கான சீலா, நிச்சயமாக சங்கிலிகள் அது இணைந்து இருந்தால் சேர்ந்து இருந்தால் அதை கொண்டு அந்த சங்கிலிகளை கொண்டு யானைகளை கூட கட்டி விடலாம் என்று அந்த கவிஞன் படித்து காட்டுகிறார். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தோம் என்று சொன்னால் அடக்க முடியாத விஷயங்களை கூட நாம் அடக்கி விடலாம், ஆள முடியாத பகுதிகளை கூட நாம் ஆண்டு விடலாம். ஆக ஒற்றுமை என்பது சமுதாயத்திலே மிக மிக முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு நாட்டிலே வந்தபொழுது அவர்கள் எல்லாம் ஒற்றுமை இல்லாமல் இருந்தாங்க. கருப்பர்கள், வெள்ளையர்கள், அரபி பேசக்கூடியவர்கள், அரபி பேசாதவர்கள், ஒவ்வொருவரும் பிரிந்து பிரிந்து கிடந்தார்கள், பாகுபாடாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவர்களையுமே ஒற்றுமைப்படுத்தினார்கள். எல்லோரும் முஸ்லிம்கள் தான், எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அன்னாசு சவாசியத்தின் காசுனானி முஷ்டி, மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போன்று ஒற்றுமையானவர் சொன்னாங்க. சீப்பின் பருக்கவே ஒற்றுமையா இருக்கும், அதுல முன்பின் இருக்காது. மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பருக்களை போன்று ஒன்றுபட்டவர்கள் தான், எந்தவித பாரபட்சமும் இல்லை, எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அரபி பேசுறதுக்கு தனி சிறப்பு இருக்கு, அரபி பேசுறதுனா சிறப்பு இல்லை, இப்படி எல்லாம் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா ஃபாதுல் அரபியின் அலா அஜமியின் வலா அபியது அலா அஸ்வது இல்லா பித்தக்வா. அரபி பேசாதவரை விட அரபி பேசக்கூடியவருக்கு எந்த தனிச்சிறப்பும் இல்லை, கருப்படை விட வெள்ளையருக்கு எந்த தனிச்சிறப்பும் இல்லை. உங்களுக்கு சிறப்பு வேண்டும் என்று சொன்னால் தக்வாவோடு வாழுங்கள், அதில் தான் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்ப இந்த உலகத்திலே முழுமையான சமத்துவத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எடுத்து காட்டினாங்க. நீங்க தொழுகையில நிற்கும் போது எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க, எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க. பள்ளிவாசலுக்கு வந்து விட்டால் ஆண்டியும் அரசனும் ஒன்றுதான், யார் முன்னாடி வருகின்றாரோ அவர்தான். சவுதியிலே சவுதி மன்னர் காபாவுக்கு வருகிறார், மக்கள் எல்லாம் சப்பிலே நின்று விட்டார்கள், மக்கள் எல்லாம் வரிசையிலே நின்று விட்டார்கள். சவுதி மன்னர் இறுதியாக வருகிறார். அவர் வந்தவுடன் மக்கள் எல்லாம் விலகின்றார்கள், மக்கள் எல்லாம் அவருக்கு வழி விடுகிறார்கள். அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், நான் இறுதியிலே நின்று கொள்கிறேன். பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்டால் அனைவரும் சமம் என்ற ஒரு சமத்துவத்தை, ஒரு ஒற்றுமையை எடுத்துக்காட்டிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். மற்ற வழிபாட்டு தலங்களிலே, மற்ற ஆலயங்களில் அந்த மாதிரி சமத்துவம் இருக்கா? அங்க போயிட்டு நம்ம எல்லாரும் சமம் சொல்ல முடியுமா? முடியாது. மற்ற ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சாலே என்ன செய்யறாங்க, சீட்டு பட்டு விட்டது என்று உடனே அந்த இடத்தை கழுவி விடுகிறார்கள். பீகார்ல ஒரு தலித்து பெண்ணு ஒரு ஆலயத்துக்குள்ளே சென்று விட்டார் என்பதற்காக வேண்டி அந்த தலித்து பெண்ணை தீயிட்டு பொசுக்கினார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆக பள்ளிவாசல் என்பது சமத்துவத்தை எடுத்துக்காட்டக்கூடிய, எல்லோரும் சகோதரர்கள் என்ற உணர்வை தரக்கூடிய ஒரு புனிதமான இடமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்தார்கள். அது மாத்திரமல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை யாரு மொழிந்தாலும் அவர்
சமத்துவம் பெற்றுவிட்டார். யார் முடிந்தாலும் அவர் சமத்துவம் பெற்றுவிட்டார் என்ற ஒரு சமத்துவ கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்கள். இதன் மூலமாக ஒன்றுபட்ட சமுதாயம்தான் ஒரு நாட்டினுடைய சுபிட்சத்திற்கு காரணமாக இருக்க முடியும், ஒரு வீட்டினுடைய சுபிட்சத்திற்கு காரணமாக இருக்க முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். எனவே அருமையானவர்களே, நாம் வாழுகின்ற பொழுது நாம் அனைவரும் சகோதரர்கள் தான். அந்த சகோதர வாஞ்சியோடு சகோதர உணர்வோடு நாம் பழக வேண்டும். நமக்கிடையில எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது, நமக்கிடையில எந்த பாகுபாடும் கிடையாது. படித்தவர் படிக்காதவர் அதே போன்ற பதவியில் இருப்போம்.